guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சீத்தலை சாத்தனாரும் ஆண்டாளும் தான் நாம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சீத்தலை சாத்தனார் கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். இப்ப கூலவாணிகன் அப்படினு எதுக்காக அவர் பேர் வந்துச்சு அப்படினா, கூலம் அப்படினா பொருள் கூலம் பொருள் கூறுக அப்படின்னு கூட உங்களுக்கு க்வெஸ்சன் வரலாம். கூலம்னா தானியம், கூலம்னா என்ன தானியம். இப்ப வாணிகனா உங்களுக்கு தெரியும் வியாபாரம், அதான் தானியத்தை தானிய வியாபாரியா தான் அவங்க வந்து அப்படி கூல வாணிகன் சொல்லியிருக்காங்க. கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார், அவர் வந்து தானியங்களை விற்றவர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சாத்தன், சீத்தலை சாத்தனாருடைய இயற்பெயர் சாத்தன். அவர் பிறந்த ஊர் வந்து திருச்சியில் உள்ள சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர், அதனாலதான் சீத்தலை சாத்தனார். கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார், அவர் பிறந்த ஊர் திருச்சியில் உள்ள சீத்தலையா இருந்தாலும் அவர் வந்து வாழ்ந்தது வந்து மதுரையில தான் வாழ்ந்தார். இப்ப அங்க வந்து நிறைய கூல வாணிகன்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதாவது தானிய வியாபாரிகள் நிறைய பேர் இருந்ததால அவங்கள்டி இவரை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வாழ்ந்த காலம் கிபி 2nd century. அவருடைய சிறப்பு பெயர்கள் தண்டமிழ் ஆசான். தண்டமிழ் ஆசான் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனார். அடுத்து பாருங்க, சாத்தன் நன்னூர் புலவன், இதை யார் அவருக்கு கொடுத்தது, இப்படி ஒரு சிறப்பு பெயர் யார் கொடுத்தது சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னாக்க, இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் தான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று அவரை புகழ்ந்து வைத்துள்ளார். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சம காலத்தில் வாழ்ந்த புலவர்கள். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சம காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்ப இளங்கோவடிகள் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் எழுதிய நூல் மணிமேகலை, மணிமேகலை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மணிமேகலை புறவுங்கிற பேரும் இருக்குது இந்த நூலு, சரியா. இப்ப அடுத்து பாருங்க, ஆண்டாள், ஆண்டாள் வந்து பன்னீர் ஆழ்வார்கள்ல ஒருவர். இவர் அந்த பன்னீர் ஆழ்வார்கள்ல இவர் மட்டுமே பெண், பெண் ஆழ்வார். நந்தவனத்துல கோயில் நந்தவனத்துல திருத்துறை செடிகளுக்கு இடையே பெரிய செடிகளுக்க இடையில கடந்திருக்காரு, அதை கண்டெடுத்து பெரியார் வந்து பெரியாழ்வார் வந்து வளர்த்தாராம். அதான் நந்தவனத்தில் திருத்துறை செடிகளிடையே கடந்து பெரியாழ்வாரால் எடுத்து வளர்க்கப்பட்ட தெய்வ குழந்தை, சரியா. அந்த செடிகளுக்கு இடையே, அந்த நந்தவனத்துல செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செடிகளுக்கு இடையே கடந்த ஒரு பெண் குழந்தை கடந்துட்டு அதை பார்த்துட்டு பெரியாழ்வார் எடுத்து வளர்க்கிறார். இப்போ அவருடைய சிறப்பு பெயர், ஆண்டாளுடைய சிறப்பு பெயர் என்னன்னா சூடி கொடுத்த சுடற்குடி. ஏன் அவருக்கு அப்படி ஒரு பெயர் வந்துச்சு, சிறப்பு பெயர் வந்துச்சு, இதோடைய காரண பெயர் என்ன அப்படின்னாக்க, பாமாலை சூட்டுறதோட இல்லாம, பாமாலைனா என்ன செய்யுள், இறைவனை நினைத்து பாமாலை சூட்டியதோடு இல்லாமல் அவர் ஆண்டாள் அணிந்திருந்த மாலை பூ மாலை இருக்கையே அதையே கண்ணனுக்கு இறைவனுக்கும் சூட்டியதால் இந்த பெயர் வந்துச்சு, சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற பெயர் வந்தது. அவர் வாழ்ந்த காலம் 7th century. இவர் எழுதிய நூல்கள் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 143 பாடல்கள், திருப்பாவையில் உள்ள பாடல்கள் 30 பாடல்கள் தான். இவர் வந்து கண்ணனையே மணாளனாக, அதாவது இறைவனையே மணாளனாக நினைத்து அன்பின் திருவுருவானவள் அப்படின்னு புகழப்படுறார். அடுத்து பாருங்க, இறைவனுக்கு இதுதான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சூட்டி கொடுத்த சுடற்கொடி, அந்த பாயிண்ட் தான் இது முக்கியமான பாயிண்ட். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்திருந்த பூ மாலையையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்குடி என்று பெயர் பெற்று திகழ்ந்தார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.